வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நடப்பு அரசாங்கத்தை மாற்றும் முயற்சி முழு வீச்சில் தடுக்கப்பட வேண்டும். தத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை வீழ்த்தவோ அல்லது மாற்றவோ மேற்கொள்ளப்படும் எந்தவொரு முயற்சியும் முழுவீச்சில் தடுக்கப்பட வேண்டும் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் முகமது புவாட் ஜர்காசி இன்று கேட்டுக் கொண்டார். நடப்பு அரசாங்கம் அடுத்த 16வது பொது தேர்தல் நடைபெறும் வரையில் தனது 5 ஆண்டுகால ஆட்சியை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும், அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று முன்னாள் கல்வி துணை அமைச்சரான முகமது புவாட் ஜர்காசி வலியுறுத்தினார். நடப்பு அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்சிப்படுத்தவும் மேன்மையுற செய்யவும் அவர்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகாலம் ஆட்சியில் இருக்க அவர்களுக்கு இடமளிக்கப்பட வேண்டும் என்று ஜொகூர் மாநில சட்டமன்ற சபாநாயகருமான புவாட் ஜர்காசி கேட்டுக் கொண்டார். இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் தங்கள் கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அமைச்சரவையில் இடம்பெற்ற ஒரே இந்தியரான வி சிவகுமாருக்கு தங்கள் ஆதரவை வழங்க அணி திரள வேண்டும் என்று முன்னாள் ஒற்றுமைத்துறை அமைச்சர் பொன் வேதமூர்த்தி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தலைவர்கள் தங்களின் வரட்டு கௌரவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு சிவகுமாருக்கு ஆதரவு நல்க வேண்டிய தருணம் இது. இந்திய சமுதாயத்தின் தேவைகள் ஆக்கப்பூர்வமாக திறம்பட பூர்த்தி செய்யப்பட வேண்டும், அதற்கு அவர்களின் ஆதரவு சிவகுமாருக்கு இருக்க வேண்டும் என்று எம்ஏபி எனப்படும் மலேசிய முன்னேற்ற கட்சியின் தலைவருமான வேதமூர்த்தி வலியுறுத்தினார். தாம் உட்பட முன்னாள் இந்திய அமைச்சர்களான எம் குலசேகரன், கோவிந்த் சிங் டியோ, மாயிகா தலைவர்களான தன்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன், தத்ஸ்ரீ சரவணன் ஆகியோர் இந்திய சமுதாயத்திற்கான திட்டங்கள் அனைத்தும் சரியான தடத்தில் செல்வதை உறுதி செய்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து ஒத்துழைக்க முன்வர வேண்டும் என்று வேதமூர்த்தி கேட்டுக் கொண்டார். இந்திய சமுதாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் தலைவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் வரட்டு கௌரவமும் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்துவிடக் கூடாது, அவை ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும். இந்திய சமுதாயத்திற்கு தேவையான திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே முக்கியம் என்று வேதமூர்த்தி தெரிவித்தார். சிலாங்கூர் மாநில அரசின் பொருளாதார ஆலோசகராக செயல்பட்ட பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் 1,50,00,000 வெள்ளியை சேவை கட்டணமாக பெற்றுள்ளார் என்று பிரிகாத்தா நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ முகதீன் யாசின் கூறியுள்ள குற்றச்சாட்டை சிலாங்கூர் அரசு இன்று மறுத்துள்ளது. இது டாக்டர் அன்வாரின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் அவதூறான குற்றச்சாட்டாகும் என்று சிலாங்கூர் மந்திரி பஜாரின் அரசியல் செயலாளர் ஜுவாரியா ஜுல்கிஃப்லி தெரிவித்துள்ளார். சிலாங்கூர் மாநிலத்தின் பொருளாதார ஆலோசகராக டதஸ்ரீ அன்வார் இருந்த வரையில் தம்முடைய சேவைக்கு அவர் ஓர் அடையாள தொகையாக வெறும் 1 வெள்ளியை மட்டுமே பெற்றுள்ளார் என்றும், இது சிலாங்கூர் அரசின் கையகப்படுத்தப்பட்ட கணக்கு குறிப்பில் இருப்பதாகவும் ஜுவாரியா ஜுல்கிஃப்லி குறிப்பிட்டுள்ளார். சிலாங்கூர் டெங்கில் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த 2 மாணவர்கள் யுரேசியன் ஸ்பெல்லிங் பி 2022 எனும் அனைத்துலக போட்டியில் பங்கு பெற்றனர். கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற்ற இப்போட்டியை போலந்து நாடு இணையம் வாயிலாக ஏற்பாடு செய்தது. முறையே நடந்த 3 சுற்றுகளில் 8 வயது மாணவர் துஷாந்தன் சுந்தரேசன் B1 பிரிவில் தங்கப்பதக்கமும், 9 வயது மாணவி வரலட்சுமி சுந்தரேசன் பிரிவு B2 வெண்கலப் பதக்கமும் சான்றிதழும் வென்று பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். இந்த அனைத்துலக போட்டியில் உலகம் முழுவதும் சுமார் 7,000 மாணவர்கள் பங்கு பெற்றனர். பள்ளியின் ஆங்கில பணித்திய ஆசிரியர்கள் இம்மாணவர்களுக்கு சுமார் 2 மாதம் சிறப்பு பிரத்யேக பயிற்சிகளை வழங்கி ஆயத்தப்படுத்தினர். மேலும் பெற்றோரின் வழிகாட்டலும் ஊக்குவிப்பும் இம்மாணவர்களின் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது. பள்ளி நிர்வாகத்தினர் மாணவர் சபை கூடலில் இவ்விரு மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி மேலும் சிறப்பு செய்தனர். இவ்விரு மாணவர்களும் உடன்பிறப்புகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இம்மாதிரியான போட்டிகளில் அனைத்து மாணவர்களும் பங்கு கொண்டு பயன்பெற வேண்டும் என்று பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி புஷ்பாராமன் தமது உரையில் கேட்டுக் கொண்டார்.
நாட்டின் பிரதமராக டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொறுப்பேற்ற இன்று 14வது நாள் வரையில் உலகத் தலைவர்களின் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தொடர்ந்து பெற்று வரும் வேளையில் துருக்கி அதிபர் ரிசெப் தாயிப் எர்டோகானின் புதல்வரும் பிரபல வணிகருமான பிலால் எர்டோகன் நேற்று டாக்டர் ஸ்ரீ அன்வாரை குவாலாலம்பூரில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். கடந்த நவம்பர் 24ஆம் தேதி டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராக பதவியேற்ற பின்னர் அவருக்கு வாழ்த்து கூறிய முதலாவது வெளிநாட்டு தலைவர் துருக்கி அதிபர் ரிசெப் தாயிப் எர்டோகன் ஆவார். டாக்டர் ஸ்ரீ அன்வாரிடம் துருக்கி அதிபர் சுமார் 10 நிமிடம் உரையாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நடைபெறும் பாடாங்சரை நாடாளுமன்ற தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளர் முகமது சோஃபி ரசாக்கிற்கு வழிவிடும் வகையில் 2 வேட்பாளர்கள் போட்டியில் இருந்து விலகியிருப்பது வாக்காளர்கள் பலருக்கு தெரியவில்லை என்பது வாக்களித்தவர்களுடன் நடத்தப்பட்ட நேர்காணலில் தெரிய வந்துள்ளது. வாக்காளர்கள் என்ற முறையில் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றவே வாக்களிக்க வந்ததாகவும், ஆனால் 6 முனை போட்டியில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் சிவராஜ் சந்திரன் மற்றும் வரிசான் கட்சி வேட்பாளர் முகமது பக்ரி ஹஷீம் ஆகிய இருவரும் போட்டியில் இருந்து விலகிவிட்டது தங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கோலாலம்பூர் மாநகரில் LRT ரயில் சேவையில் கிளானாஜயா வழித்தடத்தில் மீண்டும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது பயணிகளை பெரும் சிரமத்தில் ஆழ்த்தியுள்ளது. இன்று காலை 7:35 அளவில் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து ரயில் மெதுவாக நகரத் தொடங்கியதை அடுத்து பலர் குறித்த நேரத்தில் பணியிடங்களுக்கு செல்ல முடியாமல் பெரும் சிரமத்திற்கும் குழப்பத்திற்கும் ஆளாகினர். ரயில் சமிக்ஞையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ரயில் வேகமாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கிளானாஜயா வழித்தடத்தில் அடிக்கடி நிகழும் கோளாற்றை சீர்படுத்த கடந்த நவம்பர் 9ஆம் தேதி முதல் சுமார் 1 வார காலம் LRT ரயில் சேவை நிறுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கிய வேளையில் மறுபடியும் கோளாறு ஏற்பட்டிருப்பது பலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.